கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனை வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக கர்த்தர் நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடி நாளே நான் அவரை ஸ்தோத்திருக்கிறேன். நாம் தொடர்ந்து நான் வெளிப்படுத்தின விஷயத்துல அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வரும். போன வாரத்துல நாம் அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல நாம் கற்றுக்கொண்டவைகளை சுருக்கமாய் பார்க்கும்படிக்கு நாம் அதை மீண்டுமாய் பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நாம் இன்னும் கூட அந்த ஒரு சில காரியங்களை நாம் இன்னும் ஒரு தடவை திரும்ப பார்த்துவிட்டு நாம் அடுத்த வாரத்துல இருந்து 1000 வருஷ அரசாட்சியை குறித்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்களாய் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் இல்ல 5வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத வசனங்கள் அது 7 வருட காலத்தை குறிக்கிறது. அந்த 7 வருட காலத்துல நடந்த காரியங்களை நாம் அந்த வசனங்கள்ல வாசிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை கையில வாங்குறாரு. 6வது அதிகாரத்துல ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறத நாம் வாசிக்கிறோம் இல்லையா. அவர் முத்திரையை வாங்கி அவர் புஸ்தகத்தை வாங்கி 7 முத்திரைகளை ஒவ்வொன்றாய் அவர் உடைக்கிறார். ஒவ்வொரு முத்திரையாய் உடைக்கிறார். ஒவ்வொரு முத்திரைக்கும் நிறைய அர்த்தங்களை நாம் பார்ப்போம். அது முதல்ல அந்த 7 வருட காலத்தின் தொடக்கத்துல நடந்த நிகழ்ச்சி. அது பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக புஸ்தகத்தை வாங்கி ஒவ்வொன்றாய் உடைக்கிறார். நாம் 7வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அங்கு 7 எக்காலங்களை ஊதுகிற தூதர்கள் அங்கே ஆயத்தமாய் நின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. 7 எக்காலங்களை ஊதுகிறவர்கள் அங்கே ஆயத்தமாக நிற்கிறான். அந்த 7 எக்காலங்கள் அந்த 7 எக்காலங்கள் அந்த 7 வருடங்களிலே ஊதப்படுகிற எக்காலம். அந்த 7 எக்காலங்களும் 7 நிகழ்ச்சிகளை காண்பிக்கிறது. 7 நிகழ்ச்சிகளை காண்பிக்கிறது. ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறதுதான் எக்காலம். எக்காலம் அப்படின்னு எதுக்கு ஊதுறாங்க? அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு எக்காலம். அது 7 எக்காலம். அதுல 4 எக்காலங்கள் அதன் தொடக்கத்திலேயே நமக்கு நடந்ததாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு எக்காலத்திற்கு அடுத்த எக்காலத்துக்கு இடையில பைபிள் என்ன சொல்லல, நேரம் இருக்குதுன்னு சொல்லல. ஆனால் 5, 6, 7 எக்காலங்களை குறித்து அந்த எக்காலங்களை ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்லி 3 எக்காலங்களுக்கு அது ஆபத்தை குறிக்கிற எக்காலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே பார்த்தோம். அந்த 3 எக்காலங்கள் அதுல முதல் எக்காலத்தினுடைய ஐயோ, 2வது எக்காலம் வந்து 2 ஐயோ, 3வது எக்காலம் 3 ஐயோ. அது அப்படி அதனுடைய வேதனை அதிகரித்து கொண்டே போகிற எக்காலங்கள். அந்த 3 எக்காலங்களினாலே வேதனை வரும், ஆபத்து வரும். அது மகா உபத்திரவமான நாட்கள். அதுல முதல் எக்காலத்திற்கு நான் வேதத்துல வாசித்தது 5 மாதங்கள் அப்படின்னு சொல்லி வாசித்தேன். எத்தனை மாதம்? 5 மாதம். முதல் எக்காலத்துக்கு 5 மாதங்கள். அதுல அந்த வெட்டுக்குழிகளை போல கொடுக்குள்ள தேள்களை போல கொடுக்குள்ள அந்த உயிர் அது பாதாளத்திலிருந்து எழுப்பி வந்து எல்லாரையும் கொட்டிச்சு அந்த கொட்டினதுனால வேதனை வரும், மனுஷன் சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசி. அதுக்கப்புறம் அடுத்த எக்காலம் அது 6வது எக்காலம். அது அதை விட ஒரு பெரிய, முதல் ஆபத்து கடந்து போயிடுச்சு, 2வது ஆபத்து வருகிறது. அந்த 2வது ஆபத்துல அங்கே பூமியில 1/3 மக்களை கொல்லும்படிக்காக அங்கே பிசாசு பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு பெரிய குதிரையின் சேனையை நாம் பார்க்கிறோம். 20 கோடி மக்கள், 20 கோடி குதிரை. அவ்வளவு பேர் வந்து பூமியில இருக்கிற மனிதர்கள்ல 1/3 கொன்று விட்டார்கள். 1/3 கொரோனா விட இது ரொம்ப பயங்கரம். கொரோனால 10,000 கூட ஒன்னு சாகல. இதுல வந்து 3 பேர்ல 1 செத்து போவாங்க. பூமியில இருக்கிற ஜனத்தொகையில 3 பேர்ல ஒருத்தர கொல்லும்படிக்காக பாதாளத்திலிருந்து ஏறி வந்த அந்த பிசாசனுடைய அந்த பாதாள குதிரைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அது 1/3 மக்கள் கொல்லப்படுவார்கள்.
எனவே இது முதல் ஆபத்தை காட்டிலும் பயங்கரமான ஆபத்து. இந்த ஆபத்து ஒரு வருட காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதல் ஆபத்து 5 மாதம், 2வது ஆபத்து ஒரு வருடம். அந்த 6வது எக்காலத்துல அந்த எக்காலத்தினுடைய நாட்கள் ஏறக்குறைய 3.5 வருட நாட்கள். அதுல ஒரு வருடத்திலேயே 1/3 மக்கள் மரித்து போவார்கள். அந்த நேரத்துல அந்த 6வது வருடத்துல ஒரு இன்னும் 2 தேவனுடைய தீர்க்க தரிசிகள் எருசலேம் நகரத்துல இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எவ்வளவு நாள் சொல்லுவாங்க? 3.5 வருட காலம் சொல்லுவாங்க. 3.5 வருட காலம் அந்த 2 தீர்க்க தரிசிகளுக்கும் மிருகத்துக்கும் அங்கே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தத்தில் அந்த 2 தீர்க்கதரிசிகளை, மிருகம் அவ்வளவு பெரிய ராணுவத்தை வைத்திருந்தாலும் அந்த 2 தீர்க்கதரிசிகளை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் 3.5 வருட கடைசியில அவர்களை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கும். ஆனா அவர்கள் மரித்தாலும் அவங்க 3 நாளுக்கு பின்பாக அவங்க மீண்டும் உயிரோடு வந்து பரலோகத்திற்கு ஏறிவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டபடினால அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க. இப்பொழுது 3வது ஆபத்து வருகிறது. அந்த 3வது ஆபத்து நாம் வாசிக்கிறோம். அந்த 3வது எக்காலம் முதனவுடன் நாம் வேதத்துல வாசித்தோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11:9 பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம் பரலோகத்துல திறக்கப்பட்டது. அங்கே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சாலமோன் ஆலயத்துல வைத்திருந்த உடன்படிக்கை பெட்டி, அது ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்துல எங்கேயோ யோசியாங்கிற ராஜாவின் நாட்களுக்கு பின்பாக அந்த உடன்படிக்கை பெட்டி பேச்சே இல்லை பைபிள்ல. அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது இங்கதான் பாக்குறோம். 11வது வெளிப்படுத்தின விசேஷம் 11:9 நம்ம பரலோகத்துல என்னது இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி பரலோகத்துல இந்த தேவனுடைய ஆலயத்துல அது இருக்கிறதை பார்க்கிறோம். அதோடு கூட அந்த அதே வார்த்தை பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டதுங்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 அதே வார்த்தை, பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அப்படின்னு இருக்கா? அங்கே இருக்கு. சோ இந்த ரெண்டும் ஒரே இடம், இந்த ரெண்டும் ஒரே நேரம். 7வது எக்காலம் ஓதும் பொழுது பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்பொழுது 15வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். 7 கலசங்களாகிய வாதைகள், அதுவும் 7 தூதர்கள் கையில கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த 7 கலசத்தையும் பூமியின் மேல ஊற்றினார். ஆனா அதுக்கு முன்னால இருந்த வாதைகள் எல்லாம் பூமியில இருக்கிற எல்லாருக்கும் வந்தது. 144,000 தவிர மற்ற எல்லாருக்கும் அந்த வாதைகள் வந்தது. ஆனா இந்த கடைசி 7 வாதைகள் மிருகத்தினுடைய முத்திரையை தரித்தவர்களுக்கு மட்டுமே. மிருகத்தின் முத்திரைகளை தரித்தவர் மட்டும். அந்த 7 வருஷம் அவங்க நாங்க தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க, இன்னைக்கு தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேலே ஊற்றப்படுகிறது. எப்படி எகிப்து தேசத்துல பார்வோனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் முதல்ல நடந்த 10 வாதைகள்ல முதல்ல நடந்த வாதைகள், அநேக வாதைகள் 2 பேருக்கும் நடந்துச்சு. ஆனா பின்னால் இருந்த வாதைகள் எல்லாம் எகிப்தியருக்கு மட்டுமே. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நாய் கூட நான் வசைக்கலையா இஸ்ரவேல் மக்கள். ஆனா எகிப்திலிருந்து அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போச்சு. இங்க ஒரு நாய் கூட அதுல சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்படிக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களையும் வித்தியாசப்படுத்துவதற்கு அவருக்கு தெரியும் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் படிச்சிருக்கோம். அதே போல இங்கேயும் அந்த 7 கலசங்கள் ஆகிய அந்த புல்லா அந்த பயங்கரமான காரியங்கள், அது கடைசி எக்காலம் மோதின நாளிலே அது எல்லாம் வானத்தில் இருந்து சொரியப்பட்டது. அதுல கடைசி கலசம், கடைசி 7வது கலசம் பூமியில பெரும் அதிர்ச்சி. உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி நடந்ததில்லை. அதுல பட்டணங்கள் எல்லாம் விழுந்தன, பட்டணங்கள் எல்லாம் விழுந்தன. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அந்த
மகா பாபிலோனுக்கு தேவன் வந்து அந்த ஏழாவது எக்காலத்தை ஊதின, அந்த ஏழாவது கலசத்தை ஊத்தின உடனே தேவனுக்கு நினைப்பூட்டப்பட்டது. 16 அதிகாரம் கடைசி வசனங்கள்ல நாம் வாசிக்கிற தேவனுக்கு ஒரு காரியம் நினைப்பூட்டப்பட்டது. என்னது? மகா பாபிலோனுக்கு தேவன் செய்ய வேண்டிய அந்த கோபாலினியின் பாத்திரத்தை அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைப்பூட்டப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எனவே ஏதாவது கலசத்தோடு சேர்ந்து அங்கே பாபிலோனுடைய விழுகையும் அங்கே காணப்படுகிறதை பார்த்து, பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அந்த மகாவேசி என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ரகசியம் அன்று ரகசியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பூமி எல்லாருக்கும் ரகசியம். ஆனா தேவனுடைய வார்த்தையில அது வெட்ட வெளிச்சமா எழுதியிருக்கு. பூமியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சொன்னாலும் அது புரியாது. அது இந்த பூமியில இருக்கிற எல்லா அருவருப்புகளுக்கும் தாய். அந்த தாயை வணங்குகிறார்கள், தாயை வணங்குகிறார்கள் அவர்கள். ஆதி முதற்கொண்டு அப்படிதான் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் அது எல்லா அருவருப்புகளுக்கும் மேசித்தனத்திற்கும் தாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறவள் அவள் தான் அந்த மகா பாபிலோன். அவள் தான் மகா பாபிலோன். அது விழுந்தது விழுந்தது என்று சொல்லி நாம் இவ்வளவுதையும் நாம் படிச்சோம் இல்லையா. அங்கே கடைசியாக அந்த 6வது கலசத்தை மூச்சு பொழுது அந்த கள்ளத்தீர்க்கதரிசி மிருகம் சாத்தான் மூணு பேருடைய வாயிலிருந்து மூன்று அசுத்தாமிகள் போய் பூமியில இருக்க ராஜாக்களை எல்லாம் இயேசு வரப்போகிறார், அவரை கொல்லணும். யார் கொல்லணும்? இயேசுவை கொல்லணும். அதுக்கு யுத்தம் பண்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பேருடைய வாயிலிருந்து புறப்பட்டு போன அசுத்த ஆவிகள் ஜனங்களை எல்லாம் ஏராளமான ஜனங்களை கூட்டி சேர்ந்தார். அந்த கூட்டி சேர்த்த அந்த நாளிலே பாபிலோனும் விழுந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவர் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலேயா. இது வந்து இந்த 7 வருட காலத்தை எவ்வளவு சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி 7 வருடத்தையும் சுருக்கமா சொல்லியாச்சு. இந்த 7 வருட காலத்துல நடந்த ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு சில காரியங்களை மட்டும் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் செய்வாராம். நம்ம இந்த ஸ்லைட்ல பாக்குறோம், அதே 7 வருட காலத்துல அவர் முத்திரைகளை உடைக்கும் பொழுது மூன்று விதமான தேவனுடைய பிள்ளைகள், மூன்று விதமான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை விதமான மக்கள்? மூன்று விதமான மக்கள். ஒரு கூட்டம் ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்காக ஆபேல் முதற்கொண்டு கடைசி அந்திகிறிஸ்துவின் நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தமாய் ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள். இயேசு பேரை சொன்னா அதனால கொண்டு போட்டாங்க. இயேசு பேரை சொன்னதுக்காக கொண்டு போட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பேசினாங்க, அவங்க உண்மையை பேசுறாங்க, சத்தியத்தை பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரட்சிக்கப்படுங்க, பாவத்தை விட்டு மன திருமணம் வா, விக்கிரங்களை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக கொல்லப்பட்டவர்கள். ஆதி முதல் அன்னால் வரைக்கும் கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு கூட்ட மக்கள் அங்கே பரலோகத்திலே காக்கப்படுகிறார்கள். அவங்க எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. பூமியில இல்ல, எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல. அது போல இன்னொரு கூட்ட மக்கள் எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க, அவங்க எல்லாம் தங்களுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியான ரத்தத்துல தோவித்து எடுத்தவர்கள். இதுக்கு எண்ணிக்கையே இல்லை. ரத்த சாட்சிய மறித்தவர்களுக்கு எண்ணிக்கையே இல்லைன்னு சொல்லி சொல்லல, எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லி சொல்லல. ஆனா இவர்களுக்கு எண்ணிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க குறித்தொழைகளை குடித்துக் கொண்டு அங்கே தேவனுடைய மகிமையை குறித்து அங்கே பாடல் பாடுகிறார்கள். அவர் மேல் இனிமேல் உஷ்ணமும் படுவதில்லை, அவர் மேல வெயில் சூரியன் படுறதில்லை, அவங்க இரவை பார்க்கறதில்லை. அப்படிப்பட்ட அருமையான நாள், அவர்களை தேவன் ஜீவ தண்ணீரில் ஊற்றண்டைக்கு அவர்களை நடத்துகிறார் என்று சொல்லி, அவர் கண்ணீரை தேவன் துடைப்பார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அது இன்னொரு கூட்டம் மக்கள். இவர்களும் அந்த முத்திரைகளை உடைக்கும் பொழுது அவர்கள் பரலோகத்துல இருக்கிறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. அவங்க பூமியில இல்ல, அவங்க எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் அங்கே 144,000 12 கோத்திரத்தாரை சேர்ந்த 12,000 பேர் என்று சொல்லி மொத்தம் 144,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். ஆனா அவங்க பூமியில உள்ளவங்க. அவங்க எங்க உள்ளவங்க? பூமியில உள்ள. பூமியில நடக்கிற வாதைகளிலே அவர்களை சேதமில்லாமல் அவர்கள் காக்கப்பட வேண்டும்.
அவங்க தேவனுடைய பிள்ளைங்க. அவங்க வந்து பூமியில் நடக்கிற வாதைகள்ல அந்த 144,000 பேர் சேதம் இல்லாமல் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முத்திரை போடப்பட்டவர்கள். அவங்க எங்க இருக்கிறாங்க? பூமியில, பூமியில இருக்கிற மற்ற ரெண்டு கூட்டமும் பர்வதத்துல இருக்கு, இது மூன்றாவது கூட்டம் அது பூமியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் கூட நாம் இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறோம், ரெண்டு சாட்சிகள், ரெண்டு சாட்சிகள். அவர்கள் அந்த மூன்றவர் கடைசி மூன்றரை வருட காலத்துல பூமியில இருக்கிறாங்க, பூமியில இருக்கிறாங்க. அவங்க வந்து பர்வதத்துல இருந்தா இறங்கி வந்தாங்க, பர்வதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட, பர்வதத்துல இருந்தா அனுப்பப்பட்டாங்க, பர்வதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு 144,000 பேர் அவர்கள் சியோன் மலையிலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றார்கள். இவர்களுக்கு நெத்தியில என்ன எழுதியிருக்க? பிதாவினுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 144,000 பேரும் இந்த 144,000 பேரும் ரெண்டும் ஒன்று அல்ல, ரெண்டும் ஒரே நம்பர், ஆனா ரெண்டும் ஒன்று அல்ல. இது ஒன்றுன்னு சொல்லி நினைச்சா வெளிப்படுத்தின விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, குழப்பிக்கிட்டேதான் இருக்கும். இவங்க வேற, ஏன்னா இவங்கெல்லாம் கிளியரா எழுதியிருக்கு இஸ்ரவேல் கோத்திரத்துல இருந்து அப்படின்ட்டு. இவங்க எல்லா ஜாதியில இருந்து வந்தவங்க, எல்லா ஜாதியில இருந்து வந்தவங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவங்க. அவ இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா, இஸ்ரவேல் மக்கள் இவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. இந்த சரீர பிரகாரமாக ஆபிரகாமின் சந்ததியார் அல்ல, சந்ததியாரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க வந்து பூரணத்தை அடைந்தவர்கள், பூரணம் அடைந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னால போவாங்க, அவங்களுடைய வாயில கபடம் இல்ல, அஞ்சகம் இல்ல. அப்படிப்பட்ட நற்குணங்களை அடைந்து பிதாவுடைய பெயர் நெற்றியில் எழுதப்படும்படிக்காக இவர்கள் பிதாவுடைய சுபாவங்களை உடையவர்களாய் மாறினவர்கள், பிதாவுடைய சுபாவங்களை உடையவர்களாய் மாறினவர்கள். அது 144,000. இவங்க இருக்கிற இடம் வந்து பூமியில இல்ல, எங்க? சியோன் மலை. ஆனா சியோன் மலைங்கிறது சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற இடம். பூமியில ஒரு சியோன் மலை, பூமியில ஒரு தேவனுடைய ஆலயம், அது அந்த சியோன் மலையில தான் இருக்கு. பரலோகத்துல ஒரு சியோன் மலை, அந்த சியோன் மலையிலையும் ஒரு தேவனுடைய ஆலயம், தேவன் வாசமா இருக்கிறார்கள். அந்த சியோன் மலையில அவர்கள் அங்கே வாசமா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இத்தனை கூட்ட மக்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த கூட்டத்துக்குள்ள இருந்து நம்ம இன்னும் கூட ஒரு ரெண்டு கூட்டத்தை பார்த்தோம். எப்படின்னா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியும் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை ரெண்டு கூட்டம் பார்த்தோமா? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அது எல்லாரும் இந்த கூட்டம் பருவத்தில் உள்ளவங்க, அவங்க எல்லாம் இந்த கூட்டத்துல இருந்து வந்தவங்களா தான் இருக்கணும். இந்த கூட்டத்துல இருந்தவங்க தான் இவங்க, இந்த கூட்டத்துல இருந்தவங்க தான் மனைவி, இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க தான் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க. இவங்கதான் பரலோகத்துக்கு ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல இருக்கிறாங்க, பரலோகத்துலதான் அது எல்லாம் நடக்குது. எனவே அது எல்லாம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பூமியில இருக்கிறாங்க, இவங்க ரத்த சாட்சியாக வைத்தவர்கள். அவர்களை குறித்து நாம் வேதத்துல, அவர்களை குறித்து நாம் ஆண்டவர சாட்சியில விசேஷமாய் நாம் வாசிக்கிறோம். ரத்த சாட்சியாக மறித்தவர்களுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷித்த காரியம் ஆண்டவர சாட்சியில சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட விதவிதமான மக்கள் கூட்டத்தை குறித்து, பரிசுத்தவான்களின் கூட்டங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்ததாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்துல நமக்கு ஒரு 7 வருட காரியத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு, இதுக்குள்ள நம்ம 11-11 அதிகாரம் கடைசி வசனத்தையும், 15 அதிகாரம் 5 வசனத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் இல்ல. இதுக்கு இடையில இருக்கிற 12 அதிகாரம், 13 அதிகாரம், 14 அதிகாரம், 3 அதிகாரத்துல எக்ஸ்ட்ரா டீடைல், அதிகமான விவரங்களை, அந்த 7 வருட காலத்தினுடைய அதிகமான விவரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 12 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அதிகப்படியான விவரங்கள் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே ஒரு ஸ்திரீ என்று சொல்லி ஒரு வானத்துல ஒரு அடையாளம் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அந்த ஸ்திரீக்கு முன்னால பிசாசு நின்று 7 தலைகள் உள்ள பிசாசு,
அந்த பிசாசு பரிசெடுக்கும், அது நின்று அந்த பிள்ளை பிரசவ வேதனை படுகிற நேரத்துல அவர் பெற்று எடுக்கிற அந்த ஆண் பிள்ளையை ரட்சித்து போட வேண்டும் என்று சொல்லி நிற்கிறது. ஆனால் அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுது, அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுது. நம்ம பைபிள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி எங்கெல்லாம் நாம் வாசிக்கிறோமோ அது எல்லாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும். நம்ம எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார், எங்க எடுத்துக்கொண்டார்? பரலோகத்துக்கு. ஏனோக்கே தேவன் எடுத்துக்கொண்டார், அவன் பூமியில காணப்படாமல் போனான். அதே போல ஏற்பாடு காலத்துல எப்படி இயேசுவான அவர் ஏறி போனாரோ, எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல அவர் இறங்கி வருவார். அது எல்லாம் மேகத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது போல தேவனுடைய பிள்ளைகள் மேகத்துல எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் ஏற்கனவே புதிய ஏற்பாடு காலத்துல திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கிறோம், திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். எனவே இந்த ஆண் பிள்ளை என்று சொல்லி சொல்வது தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில கைவிடப்படாத சபை. அவர் தேவன் வந்து மறுரூப நாள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த பிள்ளை, அது ஆண் பிள்ளை என்று சொல்லி நாம் அவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஜெயங்கொள்கிறோம். அவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்க, அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம்னா அவங்க ஜெயங்கொள்கிறது, விசுவாசத்துக்கு இடம் கொடாமல் ஜெயம் கொண்டவர்கள், விசுவாசனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடாமல் தேவனுடைய சாட்சி வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். என்ன வசனத்தினால ஜெயிச்சாங்க? சாட்சி வசனத்தினால ஜெயித்தார்கள். விசுவாசனுக்கு ஒரு கதை சொல்லும், அந்த கதை சொல்லும் பொழுது அப்பா அது பிசாசுப்பா, பிசாசு சத்தம், இயேசு கிறிஸ்துவையும் அந்த பிசாசு வந்து சோதிக்க வந்தான் இல்லையா, சோதிக்க வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாரு, தேவனுடைய வசனத்தினால ஜெயிச்சாரு. அது போல நான் தேவனுடைய பிள்ளைப்பா, நான் தேவனுடைய வசனத்தின் படிதான் வாழ்வேன், நீ சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் கொண்டவர்கள், அப்படி ஜெயம் கொண்டவர்கள் அங்கே தேவனுடைய சபையில் இருந்து எடுத்துக்கணும். இங்க சர்ச்சுக்கே வந்துட்டே இருக்கலாம், ஆனா விசுவாசம் பண்ணிட்டே இருக்கலாம், சர்ச்சுக்கும் வரலாம், விசுவாசமும் பயந்து ஐயோ இல்ல உலக ஆசைகளை நினைச்சு உலக ஆசைக்காகவும் வாழலாம். உலக ஆசைக்காக வாழாதபடிக்கு விசுவாசை ஜெயித்தவர், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாது இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்படி ஜெயம் கொண்டவர்கள் இவர்களும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்துல தங்களுடைய பாவங்களை எல்லாம் தோய்த்து எடுத்தவர்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அந்த அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், அந்த ஸ்திரியானவள் வனாந்திரத்தில் ஓடி போகும்படிக்கு 3.5 வருட காலம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 3.5 வருட காலத்திற்கு பின்பாக அந்த பிசாசு அந்த ஆண் பிள்ளையை ஜெயிக்க முடியவில்லையே என்று சொல்லி அவனும் கோபப்பட்டவனாக அந்த ஸ்திரீ மேல் அதிக கோபப்பட்டு அவளை கொடுக்கலாம் என்று சொல்லி வந்தான். அப்பொழுது அவள் பெரும் கழுகி சிறகுகள் கொடுக்கப்பட்டு இன்னொரு 3.5 வருடம் இன்னும் அதிகமாய் வனாந்திரத்திற்குள்ளாக ஓடி போகும்படிக்கு அவளுக்கு 2 சிறகுகள் பெரும் கழுகி சிறகுகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. எனவே தம் 7 வருட காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் கைவிடப்பட்ட பிள்ளைகள் வனாந்தரத்துல ஓடி ஓடி போய் ஒளிந்து தப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 7 வருடத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, வனாந்தரத்துல சாப்பாடு போடுவார். இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்துல எவ்வளவு நாள் சாப்பாடு போட்டார, 40 வருஷம். இங்க எத்தனை வருஷத்துக்கு? 7 வருஷம். 7 வருஷத்துக்கு நிச்சயமா அவர் என்ன செய்வார, சாப்பாடு போடுவார். ஐயோ வனாந்தரத்துக்கு போனா நாங்க எப்படி சாப்பிடுவோமே சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களை போல முறுமுறுக்காம வனாந்தரத்துக்கு ஓடி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஓடி போயிடணும். கைவிடப்பட்டவங்களா ஒருவேளை இருந்தோம்னா, நான் தேவனுடைய சாட்சியின் வசனத்தினால விசுவாசை ஜெயிக்காதவர்களா நாம் இருந்திருப்போம். ஆனால் அன்றைக்கு என்ன செய்யணும், ஓடி போயிடும். எங்க? வனாந்தரத்துக்கு. அங்க ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பார். எத்தனை வருஷத்துக்கு? 7 வருஷத்துக்கு சாப்பாடு. 7 வருஷம் சாப்பாடு. அதற்கு பின்பாக அந்த அதிகாரம் அதோடு முடிகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அடுத்த 13வது அதிகாரத்துல நாம் அந்திகிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம், அந்த மிருகத்தை குறித்து வாசிக்கிறோம். 13வது அதிகாரத்துல மிருகத்தை குறித்து, மிருகத்தை குறித்தும் 2 பகுதிகளாக, முதல் 3.5 வருடம் அதற்கு பின்பான காலங்கள் என்று சொல்லி 2 பகுதிகளாக அந்த அதிகாரமும் காணப்படுகிறது. 13வது அதிகாரம் 2 பகுதியா இருக்கு, 3.5 வருடம் முதல் 3.5 வருடம், அப்புறம் பின்புள்ள பகுதிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 3.5 வருடத்துல அங்கே ஒரு மிருகம் சமுத்திரத்தில் இருந்து எழும்பி வந்தது, சிறுத்தையை போல ஒரு மிருகம். அதுக்கு 7 தலை, 10 கொம்புகள், ஒவ்வொரு கொம்புக்கு மேல 10 முடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்க. அந்த மிருகம் தன்னை வணங்கும்படிக்கு
சாத்தான் அவருக்கு தேவையான சாத்தானுடைய அதிகாரம் முழுவதும் அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவன் தன்னை வணங்கும்படிக்கு எல்லாத்தையும் சொன்னான். அப்படி 3.5 வருட காலம் முடியும் பொழுது ஒரு வெள்ளாடு பூமியிலிருந்து எழுப்பி வந்தது. அந்த வெள்ளாடு அது கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி பின்பகுதியிலேயே நாம் வாசிக்கிறோம். அப்படி கள்ள தீர்க்கதரிசி அந்த மிருகத்திற்கு முன்பாக அடையாளங்களை நடப்பித்து பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த மிருகத்தை வணங்க செய்யும்படிக்காக அந்த ராஜாவை அந்த மிருகத்து ஒரு ராஜாவை கொடுத்து அவனுக்கு எட்டாவதாக வந்தவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சிருக்க. அவன் ஏழு தலைக்கு அப்புறம் வந்த எட்டாவதா வந்தவன்னால அவனை ஒரு மனிதன் அன்றைக்கு ஒரு மனிதனாக ராஜாவாக இருக்கிறவன் அப்படி அந்த ராஜாவா இருக்கிற அந்த அவனுக்கு ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி அவன் பூமியில் இருக்கிற எல்லாரும் அப்பா இவனை போல ஒரு பெரிய ராஜா இல்ல இவனை தான் நம்ம எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாரையும் வணங்கும்படிக்கு செய்தான். வானத்திலிருந்து அக்னியை இறங்கும்படிக்காக அற்புதங்களை செய்து அந்த மிருகத்துக்கு சிலையை வைத்து அந்த மிருகத்தின் சிலை பேசத்தக்கதாக உயிர் உள்ளதாக அது தன்னை வணங்காதவர்களை அதுவே போய் கொள்ளும்படிக்காக அப்படிப்பட்ட உயிர் உள்ள ஒரு சிலையை அது விரும்பினது. அதனுடைய முத்திரையை தெரிந்து கொள்ளாதவன் அவன் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அது மட்டும் இல்ல அந்த மிருகத்தின் முத்திரைக்கு நம்பர் வந்து என்னது 666 அது மனிதனுடைய லக்கம் என்று சொல்லி அங்கே ஞானம் உள்ளவன் அதை சிந்தித்து கணக்கு பார்க்க கடவுள் சொல்லி அதை சொல்லி இருக்கிறதை பார்க்க அவன் செய்த ஒரு ரோபோ போல பேசக்கூடிய ஆனா உயிருள்ள ஒரு சிலை அதை வணங்க வேண்டும். ஏகுதாத்து நேச்சார் தங்கத்தினால சிலையை செஞ்சு வணங்கணும்னு சொல்லி சொன்னான். இந்த மிருகம் என்ன சொன்ன மாதிரி செய்யும் உயிருள்ள சிலையை செஞ்சு அதை வணங்கணும்னு சொல்லி சொன்ன. நேருயா எனவேதான் அவன் பாபிலோன் மகா அந்த நேருதாத்து நேச்சார் பாபிலோன் ராஜா இவனும் பாபிலோன் தான் லேருயா அப்படியா என்ன பார்க்கிறோம். நாம் 14 அதிகாரத்துல இன்னும் ஒரு 3 குறிப்புகளை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு 3 தூதர்கள் வானத்துல பறந்து அவர்கள் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் வந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்த நாளிலே அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் அல்ல. இது இந்த சுவிசேஷத்துக்கு பேரு நித்திய சுவிசேஷம். அது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் அந்த சுவிசேஷம் இருக்கு, இன்னைக்கும் அந்த சுவிசேஷம் இதுக்கு. என்ன சுவிசேஷம்? பிசாசை தேவன் அழிப்பார். இந்த மிருகம் நிச்சயமா அழிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் இந்த பூமியை ஆட்சி செய்வார். இது ஒரு சுவிசேஷமா இல்லையா? நல்ல செய்தி தானே? இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அந்தி கிறிஸ்துவ அழிச்சுட்டு அவர் பூமியில ஆட்சி செய்வார் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி. இது ஆதாமுக்கே சொல்லப்படும். ஆதாமுக்கே சொல்லப்படும். ஆதாம வந்து பிசாசு ஏமாத்திட்டான்ல, அப்ப பிசாசு வந்து ஜெயிச்சான்னா ஆனா தோத்து போனான். அவன் ஜெயிச்ச மாதிரி இருக்குல்ல, அன்னைக்கே அவனுக்கு ஆதாமுக்கு சொல்லப்பட்டது, அப்பா பிசாச சாத்தானே அந்த பாம்ப உன் தலையை ஒருத்தர் நசுக்கு வருவாருப்பா, உன் தலையை நசுக்கு ஒருத்தர் வருவா. அதே போல இன்னைக்கும் அதே தான் நித்திய சுவிசேஷம். அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷம் இன்னைக்கு திரும்ப ஒரு தூதன் பூமி எல்லாருக்கும் கேட்கும்படிக்கு அவன் அந்த சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதோடு கூட ஒரு 2 அறுவடையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோதுமை மணி அறுவடை, திராட்சை போல அறுவடை என்று சொல்லி அந்த 2 அறுவடைகளும் அது தேவனுடைய பூமியிலே அவர் செய்ய போகிற நியாய தீர்ப்பை, பூமியில செய்ய போற நியாய தீர்ப்பை. அந்த நியாய தீர்ப்பு தான் நம்ம அந்த 14 அதிகாரத்துல நம்ம பார்த்த அந்த 7 கலசங்களுக்கு பின்பாக 17-18 அதிகாரங்களிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியிலே வந்தது. 19 அதிகாரத்துல அங்கே பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷம் கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்துல 19 அதிகாரத்துல மீண்டுமாய் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிற்று, பரலோகத்துல கல்யாணம் இருந்து ஆயத்தமாயிற்று. பரலோகத்துல 19 அதிகாரத்துல என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் இருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு. அங்கே அந்த கல்யாணம் இருந்து ஆயத்தமான நாளிலே அங்கே பரலோகத்தில் இருந்து வெள்ளை குதிரையில இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வருகிறார். இறங்கி வரும் பொழுது அங்கே அது நான் பார்த்தது போல இங்க அருமந்ததாம் என்கிற இடத்துல அந்த பிசாசு அவனுடைய அதிகிறிஸ்து எல்லாரும் சேனைகளை கூட்டி வைத்திருந்தான். அந்த சேனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அது எப்படி அழிக்கப்பட்டது? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தினால், வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே, வாயிலிருந்து புறப்பட்ட சுவாசத்தினாலே அல்லது பேச்சினாலே அவர்
அவர் எல்லாரையும் அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இது இது வந்து 19 அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் நம்ம இப்ப சுருக்கமா நாம் வேகமா பார்க்கலாம். அடுத்ததாக நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்துல 1000 அரசாட்சியை குறித்து நாம் வாசிக்கும். என்ன அரசாட்சி? இயேசு கிறிஸ்து இப்ப எங்க வந்திருக்கிறாரு? பூமிக்கு வந்திருக்கு. பூமியில ஒரு பெரிய நிலநடுக்கம் நடந்துச்சு. பூமியில என்ன நடக்க நடந்துச்சு? பெரிய நிலநடுக்கம். பூமியில இருக்க எல்லா மண்டலங்களும் அழிந்து போன. அந்த ஸ்திரீயின் மேல் அனுப்பப்பட்ட அந்த வாதைகளினாலே அந்த ஸ்திரீன் அந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரிடத்துல இருந்து அவருடைய சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. எல்லாரும் அழுகிறார். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார். கப்பல்ல வேலை செய்யறவங்க அழுறாங்க, தொழிலாளியும் அழுறாங்க. ஏன்னா தொழிற்சாலை எல்லாம் போச்சு. என்ன போச்சு? தொழிற்சாலை எல்லாம் போச்சு. தொழிலாளி போனா இது விவசாயி மட்டும்தான். இனிமே யாரு மட்டும்தான்? விவசாயி மட்டும்தான். தொழிலாளி அப்படிங்கிறதே இல்லாம போச்சு. அப்படிப்பட்ட அந்த 1000 அரசாட்சியை குறித்து நாம் வருகிற நாட்களிலே கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராம். நாம் ஜெபிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம 7 வருட காலத்துல நடந்த காரியங்கள் அது நாம் நினைத்து பார்க்குமானால், அப்பா இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பை யாரால் செய்யக்கூடும்? அதனாலதான் இயேசுக்கு அந்த ஒரு புஸ்தகத்தை, பிதாவினுடைய கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த முத்திரைகளை உடைப்பதற்கு யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அங்கே யோவான் அப்போஸ்தலர் அதை பார்க்கும் பொழுது அவன் அழுதான். ஏனென்றால் இவ்வளவு பெரிய அந்திகிறிஸ்துவுக்கு மேல இந்த பூமியில இவன் தான் பலத்தவன் என்று சொல்லி சொல்லுகிறவனை அழிக்கும்படிக்கு யார் வரக்கூடும்? அல்லேலூயா. யார் அந்த வேலையை செய்யக்கூடும்? அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆட்டுக்குட்டியானவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7 காலத்துல செய்ய வேண்டிய எல்லா நியாய தீர்ப்புகளையும் அந்தந்த நேரத்துல துல்லியமாய் அப்படியே செய்து முடிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் செய்வார். அதுதான் நமக்கு சுவிசேஷமா இருக்கிறது. இது நித்திய சுவிசேஷம். அல்லேலூயா. இது நித்திய சுவிசேஷம். அவர் நிச்சயமாய் பூமியின் மேல் வருவார். இந்த பூமியில அல்லேலூயா அருவருப்புகளினாலே நிறைந்த ராஜ்யங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ராஜாக்கள் என்று சொல்லியும் தலைவர்கள் என்று சொல்லியும் காணப்படுகிறவர்கள் அவர்கள் அருவருப்பு நிறைந்தவர்களாக பொய்யினாலே ஆளுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் கொடுமையினாலே ஆட்சி செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் பூமியில அழித்து போட்டு அல்லேலூயா சமாதானமான ஒரு ஆட்சியை பூமியில கொண்டு வருகிறவர் சத்துருக்களை பாதபடியாக்கி போட்டுவிட்டு அவர் வருவார். அல்லேலூயா. இயேசு வருவார், இந்த பூமிக்கு வருவார். சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் வலது பாசத்தில் உட்கார வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் எல்லா சத்ருவையும் பாதபடியாக்கி போட்டுவிட்டு அவர் பூமியில வந்து அவர் சமாதானத்தின் ஆட்சியை தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆட்சிக்காக அல்லேலூயா அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவோடு அங்கே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த வெள்ளை குதிரைகளின் கூட்டத்துல நானும் இருக்க வேண்டும் அன்னவரே. அல்லேலூயா. நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்தவானா இருக்க வேண்டும் அப்பா. அல்லேலூயா. எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க அன்னவரே. நான் கர்த்தாவே ஜெயம் கொண்டவனால் அந்த ஆண் பிள்ளையா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அன்னவரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். Hallelujah. 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 Hallelujah.
எங்கள் அன்புள்ள பரலோகத்திலாமே எங்கள் நன்றி எடுத்திருக்கிறோம் ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒரு நாள் வருவீர் ஆண்டவர. அதற்கு முன்பாக ஆண்டிலே எடுத்துக்கொள்கிற அந்த நாளிலே நான் மறுரூபமாகி ஆண்டவரை பறந்து வந்துவிட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பறந்து விடத்துல வரும்படிக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஆண்டவரே. அந்த நாளை வாஞ்சித்து வருகையை வாஞ்சித்து ஆண்டவர சாட்சி வசனத்தினாலே விசுவாசை ஜெயிக்கும்படிக்கு விசுவாசுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கப்படி கொடுக்காதபடிக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஏவுகிற காரியத்துல ஆண்டவரே அவன் சொல்லுகிறதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தினாலே அவர் இதை சாப்பிடக் கூடாது என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஹல்லேலூயா. அவனை சாட்சி வசனத்தினாலே ஜெயிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. அந்த ஆதாம் ஏவாளை போல அந்த சாத்தானுக்கு ஆண்டவரே அப்பா இது சின்ன விஷயம் தானே சொல்லி இடம் கொடுக்காதபடிக்கு இருக்கும்படி உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். புதிய கன மகிமை எல்லாம் அவர்க்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.